கண்ணியம் மிகுந்த கணவானே காத்தருள் புரிவீர் எமை மானே சலாத்துல்லாஹ் அலா துஹா ரசூலில்லாஹ் நகருக்கு நான் வருவேன் மன்னரின் பாதம் பணிந்திடுவேன் மஹ்ஷரில் ஏனை கரை சேர்த்து வைக்க முழு மனம் உருகி நான் நின்றுடுவேன் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா நபி புகழ் பாடுதல் நல்லமளே நபி வழி செல்லுதல் நற்செயலே நபி புகழ் பாடுதல் சிறுக்கென்போர் நபி மொழி அறியா சிறுவர்களே சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشئا متصدئا من خشية الله صدق الله المولانا العلي العظيم எல்லா புகழும் எங்களை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாவுக அல்ஹம்துலில்லாஹ் சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குண சீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் ஷஃபீஉல் முதுனிபீன் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பிந்துயர்ந்து வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள் தாபீன்கள் தபவு தாபீன்கள் ஆல அஸ்ஹாபுகள் நபிமார்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்ட பின் இச்சபையில் வீற்றிருக்கக்கூடிய உலமா பெருந்தகைகளே,
மற்றும் அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபுகிடத்தின் மாணவ செல்வங்களே, இந்த புகாரி ஷரீஃபிலே பயான் நிகழ்வை கேட்க வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நாங்கள் புனித புகாரி ஷரீஃபினை நன்மாராயணம் செய்யும் நிகழ்விலே இன்று நாங்கள் 15வது இரவிலே நாங்கள் வீட்டிருக்கின்றோம். எனக்கு முன்வந்த உலமாக்கள், எனக்கு முன் சென்ற நாட்களில் எத்தனையோ உலமாக்கள் உங்கள் முன்னிலையில் பயானை நிகழ்த்தினார்கள். அதிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டீர்கள். அல்ஹம்துலில்லா, இன்று என்னுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே நான் எனக்கு தெரிந்த சில விடயங்களை உங்கள் முன்னிலையில் பகிர்ந்து கொள்ளலாம் என இங்கிருக்கின்றேன். இன்று வாசிக்கப்பட்ட புகாரி ஷரீஃபிலே அன்சார் சஹாபாக்களை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இறுதி நேரம் பற்றியும் இன்னும் தஃப்லீலுல் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்புகள் பற்றியும் இன்று வாசிக்கப்பட்டது. அதிலிருந்து உங்களுக்கு சிலதை நான் தரலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷியன் முஸத்தியன் மின் ஹஷ்யத்தில்லா. இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய பயத்தினால் பயந்த நிலையில் வெடித்து சிதறக்கூடியதாக அதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான். சகோதரர்களே, இந்த புனிதமான குர்ஆனை அல்லாஹு தஆலா ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தானே ஆனால் அந்த மலை வெடித்து சிதற நீங்கள் காண்பீர்கள் என இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வேதம்தான் எங்களுடைய ஃபுர்கான் என்ற அல் குர்ஆன் வேதம். அதனால்தான் இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதில் அதை இறக்கி வைத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது மிகச் சிறப்புக்குரியதும் மிக சக்தி வாய்ந்ததும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எத்தனையோ எதிர்த்தரப்புவாதிகள் எத்தனையோ கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். ஆனால் குர்ஆனை மட்டும் அவர்கள் மாற்றிவிடலாம் என்று எண்ணிவிட முடியாது. குர்ஆனை மட்டும் அவர்கள் மாற்றிவிட முடியாது. குர்ஆன் என்பது இந்த காலத்துக்கு மட்டுமல்ல, இதற்கு பிறகு எத்தனை காலங்கள் இருந்தாலும், இதற்கு முன்னால் எத்தனை காலங்கள் இருந்ததோ, அனைத்து காலங்களுக்கும் குர்ஆன் என்பது ஒன்றுதான். சகோதரர்களே, அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த திருக்குர்ஆனை பற்றி பல இடங்களிலே பலவாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அதிலிருந்து சிலதை உங்கள் முன்னிலையில் தரலாம் என நினைக்கின்றேன். இன்று வாசிக்கப்பட்ட புகாரி ஷரீஃபிலே புகாரி இமாம் அன்னவர்கள் அதனை ரிவாயத்து செய்கின்றார்கள். வபிஹி கால ஹத்ததனி முஹம்மது புனு பஷாரின் கால ஹத்ததனா உம்சருன் கால ஹத்ததனா ஷுஉபா அன் அம்ரின் வ அன் இப்ராஹிம அன் மஷ்ரூக்கின் அன் அப்துல்லாஹி இப்னி அம்ரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சமீஉத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இஸ்தக்ரிஉல் குர்ஆன மின் அர்பாத்தின் நால்வரிலிருந்து நீங்கள் குர்ஆனை தேடிக்கொள்ளுங்கள். மின் இபினி மஸ்தூதின் இபினு மஸ்தூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ சாலிமின் மௌலா அபி ஹுதைஃபா ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ உபையின் இன்னும் உபையின் உபை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ முஆத் இபினு ஜபலின் இன்னும் முஆத் இபினு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களிலிருந்து நீங்கள் குர்ஆன் ஓதுவதை தேடிக்கொள்ளுங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். ஏன் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்திலே இவர்கள் குர்ஆனை மிக நன்றாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நால்வரை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றி கூறும் பொழுது அஹ்லுல் குர்ஆனி
குர்ஆனுடையவர்கள் ஹும் அஹலுல்லா, இன்னும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். அன் அனஸின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன லில்லாஹி தஆலா, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு அஹலீன மினன் நாசி, மனிதர்களில் சொந்தமுடையவர்கள் உண்டு. காலு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் மன்ஹும், நபியே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் யார் என கேட்கப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹும் அஹலுல் குர்ஆன, அவர்கள்தான் குர்ஆனுடையவர்கள். அஹலுல்லாஹ் வஹாசத்துஹு, இன்னும் அல்லாஹ்வுக்கு அவர்கள் குறிப்பானவர்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள். இந்த குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்கள், இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்னும் கால சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இக்ராஉல் குர்ஆன, குர்ஆனை ஓதுங்கள். ஃபைன்னஹு, ஏனெனில் அது யஹ்தி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அந்த குர்ஆன் ஆகிறது மறுமை நாளில் வரும் உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக, உங்களுக்கு சபாத்து செய்யக்கூடியதாக இந்த குர்ஆன் வரும். இன்னும் இந்த குர்ஆனினால் நீங்கள் மிக பயன்பெறுவீர்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யௌமுல் ஆகிரா, மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிபாரிசு செய்வார்கள். அதுபோன்று இந்த அருள்மறையாம் திருக்குர்ஆனும் எங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்பதில் ஐயமில்லை சகோதரர்களே, அதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீதை அமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகாலு லி ஸாஹிபில் குர்ஆனி இக்ரா வர்தகி வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துனியா ஃபைன்ன மன்சிலத்தக்க இந்த ஆஹிரி ஆயத்தின் தக்ரவுஹா, குர்ஆனை ஓதக்கூடியவருக்கு சொல்லப்படும், இக்ரா, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். வர்த்தகி வரத்தில், அதை நீங்கள் முறைவண்ணமாக, அதை சட்டத்தின் அடிப்படையாக நீங்கள் ஓதுங்கள். கமா குந்த துரத்தில் ஃபித் துனியா, நீங்கள் துனியாவில், நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு ஓதினீர்களோ அதே போன்று நீங்கள் மறுமையில் ஓதுங்கள் என்று கூறப்படும். இன்னும் ஃபைன்ன மன்சிலத்தக்க, அதனுடைய அந்தஸ்தாகிறது இந்த ஆஹிரி ஆயத்தின் தக்ரவுஹா, அதை அவர் அந்த குர்ஆனை ஓத ஆரம்பித்து அதை இறுதியில் முடிப்பாரே, அதுவரைக்கும் அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே மறுமையுடைய நாளில். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஓர் வேதம் தான் எங்களுடைய திருக்குர்ஆன். அதனை நாங்கள் இன்று பெரிதாக ஓதுவதில்லை, இன்று நாங்கள் அதுக்கென்று ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்குவதில்லை, அதை நாங்கள் ஒரு பொதுபோக்காக நாங்கள் விட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் குர்ஆன் என்பது சாதாரணமான ஒரு வேதமல்ல சகோதரர்களே, அது அல்லாஹ்வின் பேச்சு, அல்லாஹ்வின் கலாம், அதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஓதியே ஆக வேண்டும். அதை ஓதி வந்தோமேயானால் நாங்கள் மறுமையில் மிக்க தரஜாவில், மிக்க அந்தஸ்துடையவர்களாக நாங்கள் மறுமையில் நாங்கள் இருப்போம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள், மங் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து, இந்த திருக்குர்ஆனிலிருந்து யாராவது ஒருவர் ஒரு ஹர்பை ஓதினால் ஹசனத்துன், அவருக்கு நன்மைகள் கிடைக்கும். வல் ஹசனத்து, அந்த நன்மைகள் என்பது பி அஷ்ரி அம்சாலிஹா, அது 10 மடங்காக இரட்டிப்பாக்கப்படும். ஒருவர் அலிப் என்று ஒரு வசனத்தை, அலிப் என்று ஒரு ஹர்பை ஓதினால் அவருக்கு 10 நன்மைகள் உண்டு சகோதரர்களே. இன்னும் லா அகூலு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா அகூலு, நான் சொல்ல மாட்டேன், அலிப் லாம் மீம், அலிப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ப் என்று நான் சொல்ல மாட்டேன், அலிப் லாம் மீம் ஹர்பு, ஒரு ஹர்ப் என்று நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின், அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிப் என்பது ஒரு ஹர்பு, வலாமுன் ஹர்புன், இன்னும் லாம் என்பது ஒரு ஹர்பு, இன்னும் வமீமுன் வஹர்ஃபுன், இன்னும் மீம் என்பது ஒரு ஹர்பு. ஒருவன் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அவனுக்கு 30 நன்மைகள் கடமையாகிவிட்டது.
எப்படிப்பட்ட ஒரு இறைவேதம் இது. இதை நாங்கள் எவ்வாறு எடுத்து நடக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே? இதை நாங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமாக ஒவ்வொருவரும் நாங்கள் இதை ஓத பழகிக்கொள்ள வேண்டும். ஓத தெரியாவிட்டால் தங்கள் பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி அவர்களை நன்றாக ஓத வைத்து அவர்களிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமன் இஜ்லாலில்லாஹி இக்ராமி தி ஷைபல் ஷைபா அல் முஸ்லிம் வஹாமில் குர்ஆனி ஗ைர் அல் காலி ஃபீஹி வல் ஜாஃபி அன்ஹு வ இக்ராமி தி சுல்தான் அல் முக்சித். இன்னமின் இஜ்லாலில்லாஹி, அல்லாஹ் தஆலாவின் சங்கையில் உள்ளது. இன்னமின் இஜ்லாலில்லாஹி இக்ராமி தி ஷைபா, நரையை உடையவர்களை நாங்கள் சங்கைப்படுத்துவது, அதாவது முதியவர்களை நாங்கள் சங்கைப்படுத்துவது இறைவனை சங்கைப்படுத்துவதில் நின்றும் உள்ளது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இன்னும் அல் முஸ்லிம முஸ்லிமு ஹாமிலில் குர்ஆனி, இன்னும் குர்ஆனை சுமந்தவர்களை, குர்ஆனை சுமக்கக்கூடிய ஹாபிலுமார்களை சங்கைப்படுத்துவது இறைவனை சங்கைப்படுத்துவதில் நின்றும் உள்ளது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் வைக்ராமதி சுல்தானல் முக்கசித், இன்னும் நீதமான ஓர் அரசனை, நீதி வழங்கக்கூடிய ஓர் அரசனை நாங்கள் கண்ணியப்படுத்துவது இறைவனை கண்ணியப்படுத்துவதில் நின்றும் உள்ளது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது சஹீஹுல் ஜாமி என்ற கிரந்தத்திலே 2199வது வசனமாக இது எழுதப்படுகின்றது. இன்னும் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை மரணம் செய்தவனுக்கு, இந்த குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதியவனுக்கு அல்லாஹு தஆலா பல பல தரஜாக்களை கொடுக்கின்றான் சகோதரர்களே. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால், யஜீஉ சாஹிபுல் குர்ஆன யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளில் குர்ஆனை உடையவர் வருவார். ஃபயகூலு, அவருக்கு சொல்லப்படும், யா ரப்பி ஹுல்லா, என்னுடைய இறைச்சகா, இவருக்கு நீ நகை அணுவி. ஹுல்லா என்றால் நகை அணிவிப்பது. யா ரப்பி, என்னுடைய இறைவா, ஹுல்லா, இவருக்கு நீ நகை அணுவி. பயல் பசு தாஜல் கராமா, இன்னும் அவருக்கு தங்கத்தாலான ஓர் கிரீடம் அணுவி என்று அந்த குர்ஆன் இறைவனிடத்திலே சொல்லும். சும்மைய கூழு, பின்பு சொல்லப்படும், யா ரப்பி, என்னுடைய இறைச்சகா, ஜிது, இன்னும் அவருக்கு அதிகமாக்கு, இது போதாது, நீ அவருக்கு அணிவித்தது போதாது, இன்னும் அதிகமாக்கு என்று அந்த குர்ஆன் சொல்லும். பயல்பசு ஹுல்லா, ஹுல்லத்துல் கராமா, இன்னும் ஹுல்லத்துல் கராமா என்ற நகை அவருக்கு அணிவிக்கப்படும். சும்மைய கூழு, பின்பு அந்த குர்ஆன் சொல்லும், யா ரப்பி, என்னுடைய இறைச்சகா, இருல்லா அன்ஹு, அவரை நீ பொருந்திக் கொள்ளு, அவரை நீ மன்னித்துக் கொள்ளு, அவருக்காக நான் பிழைபடுத்த தேடுகின்றேன், அவரை நீ மன்னித்துக் கொள்ளு என்று சொல்லும். பயுகாலு, இன்னும் அவருக்கு சொல்லப்படும், இக்ரா, ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்லப்படும். வர்க்கி வயசாது பிக்குள்ளி ஆயத்தின் ஹசனத்தின், அவர் ஓதுகின்ற ஒவ்வொரு ஆயத்துக்கும் அவருக்கு நன்மைகள் எழுதிக்கொண்டே இருக்கும், அவருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது சஹீஹுல் ஜாமி 8030வது வசனத்திலே வருகின்றது. இன்னும் அல் குர்ஆன் என்பது அந்த குர்ஆனை உடையவர்களை அது உயர்த்துகின்றது, அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றது குர்ஆன். கால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், அம்மா இன்ன நபியக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது கால, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு இவ்வாறு சொல்லவில்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொல்லவில்லையா? இன்னல்லாஹ யர்ஃபவு பிஹாதல் கிதாபி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை கொண்டவர், இந்த வேதத்தை ஓதியவரை உயர்த்துகின்றான். அக்குவாமன் வயதௌ பிஹி ஆகரீன, அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை உடையவர்களை, இந்த குர்ஆனை அதிகம் மரணம் செய்தவர்களை, இன்னும் இந்த குர்ஆனை அதிகமாக ஓதியவர்களை அல்லாஹு தஆலா உயர்த்துகின்றான். இன்னும் வயதௌ பிஹி ஆகரீன, இன்னும் சில கூட்டங்களை அல்லாஹு தஆலா தாழ்த்துகின்றான் என சஹீஹுல் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் இடம் பெறுகின்றது. யர்வௌ பிஹாதில் கிதாபி ஐ பிக்ராஅத்தி வல் அமலி பிஹி வயதௌ பிஹி ஐ பில் இத்ராதி அன்ஹு வ தர்கில் அமலி பி முக்தலாயி, அதாவது இந்த குர்ஆனை அதிகமாக ஓதியவர்களையும்
இன்னும் இந்த குர்ஆனை அதிகமாக எடுத்து நடந்தவர்களையும் இந்த குர்ஆன் அவர்களுக்கு நேர் வழி காட்டுகின்றது. இன்னும் அதை புறக்கணித்தவர்களை அது தாழ்த்தி விடுகின்றது, அது வீணாக்கி விடுகின்றது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் ஒரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பற்றி குறிப்பிடும் பொழுது கூறுகின்றார்கள், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு قال ஹைருக்கும் மந்த அல்லமல் குர்ஆன வல்லமா, இந்த குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவனே உங்கள் சிறந்தவர் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். குர்ஆனை கற்பது என்பது எங்களுடன் மட்டும் முடிந்துவிடக்கூடாது, அதை கற்று அதை பிறருக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்கள்தான் எங்களில் சிறந்தவர் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்னும் இந்த குர்ஆனை பற்றி எத்தனையோ ஆதாரங்கள் இடம்பெறுகின்றது சகோதரர்களே. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு கால் மதலுல்லதி யக்ரவுல் குர்ஆன, குர்ஆனை ஓதுபவருக்கு உதாரணமாகிறது, வஹுவ அவராகிறவர் ஹாஃபிளும் அவர் ஹாஃபிலா இருக்கும், லஹு மா ஸஃப்ரத்தில் கிராமி வ மதலுல்லதி யக்ரவு வஹுவ யதஆஹதுஹு, இந்த குர்ஆனை சரியான முறையில் மனனமாக்கி ஓதக்கூடியவருக்கும் இதை திக்கி திக்கி ஓதக்கூடியவருக்கும் இருக்கக்கூடிய அந்தஸ்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மதருள்ளதி யக்ரவுல் குர்ஆன, குர்ஆனை ஓதுபவருக்கு உதாரணம், வஹுவ ஹாஃபிதுன் அவர் அதை மனனம் செய்தவராக இருந்தால், லஹு மா ஸஃப்ரத்தி ஸஃப்ரத்தில் கிராமி, நல்ல முறையில் அதை அவர் சங்கையாக அதை அவர் மரணம் செய்திருந்தால் அவர் மறுமையில் சஹாபாக்களுடன் இருப்பார் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். வ மதலுல்லதி யக்ரவு வஹுவ யதஆஹதுஹு, இன்னும் அதை திக்கி திக்கி ஓதியவர், வஹுவ அலைஹி ஷதீதுன் அது அவர் மீது கஷ்டமாக இருந்தாலும், பலஹு அஜிராணி அவருக்கு இரட்டிப்பாக்கப்படும், அவருடைய நன்மைகள் அவருக்கு இரண்டு மடங்காக கொடுக்கப்படும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பற்றி கூறுகின்ற நேரத்திலே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதலுல் முஃமினு, மூமின் என்பவன் மூமினுக்கு உதாரணம், அல்லதி எத்தகையவன் என்றால், யக்ரவுல் குர்ஆன குர்ஆனை ஓதியவன், கமசலில் உத்துருஜா அவன் தோடம்பழத்தை போன்றவன், இந்த குர்ஆனை ஓதியவன் இந்த குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதியவன் இந்த குர்ஆனை அதிகம் அதிகம் மனனம் செய்தவன் உத்துருஜா தோடம்பழத்திற்கு ஒப்பானவன், ரீஹுஹா தையிபுன் அதனுடைய வாடை நல்லதாக இருக்கும், அந்த தோடம்பழத்தின் வாடை நல்லதாக இருக்கும், தாமுஹா தையிபுன் இன்னும் அதனுடைய சுவையும் அழகானதாக இருக்கும். வமதுல் முஃமின் அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன, குர்ஆனை ஓதாத ஓர் முஃமினுக்குரிய உதாரணமாகிறது, கமசலி தம்ரா பேரிச்சம்பழத்தை போன்றது, லா ரீஹலஹா பேரிச்சம்பழத்துக்கு சுவை மனம் என்பது இல்லை, வத்தாமுஹா ஹுல்வுன் இன்னும் அதனுடைய சுவை அழகானதாக இருக்கும். குர்ஆனை ஓதாமல் இருக்கின்ற மூமினுக்குரிய அந்தஸ்து அவர்களை ஒப்பாக்குகின்றார்கள், அத்தம்ரா பேரிச்சம்பழத்துக்கு ஒப்பாக்குகின்றார்கள், லா ரீஹலஹா அவருக்கு வாடை இல்லை, பேரிச்சம்பழத்துக்கு வாடை இல்லை, வ தாமுஹா ஹுல்வுன் இன்னும் அதனுடைய சுவை நல்லதாக இருக்கும். வ மதலுல் முனாஃபிக்கில்லதி யக்ரவுல் குர்ஆன, வ மதலுல் முனாஃபிக்கு முனாஃபிக்குக்கு உதாரணமாகிறது, அல்லதி யக்ரவுல் குர்ஆன அவன் குர்ஆனை ஓதினால், மதலுல் ரைஹானா அவனுக்குரிய அந்தஸ்து மலரைப் போல, ரீஹுஹா தையிபுன் அதனுடைய வாடை நல்லதாக இருக்கும், வ தாமுஹா முர்ருன் அதனுடைய சுவை கசப்பானதாக இருக்கும். இதை ஓதக்கூடிய ஒரு குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு முனாஃபிக்குக்கு கிடைக்கின்ற தரஜா. வ மதலுல் முனாஃபிக்கி அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன, ஒரு முனாஃபிக்காக இருக்கின்றான், அவன் குர்ஆனை ஓத மாட்டான், அப்படிப்பட்டவனுக்குரிய உதாரணமாகிறது, க மதலில் ஹந்தலா குமட்டியங்காயைப் போல, குமட்டியங்காய் என்றால் லைசலஹா ரீஹுன் அதற்கு வாடையும் இல்லை, வத்துமுஹா முர்ருன் அதனுடைய சுவையும் கசப்பானது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே குர்ஆனுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது சகோதரர்களே. அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், கியாமத்துடைய நாளில் எவனொருவன் சூரத்துல் ஆல இம்ரான்
சூரத்துல் பக்கராவை எவனொருவன் ஓதி வருகின்றானோ அந்த சூறாவாகிறது கியாம நாளில் எப்படிப்பட்ட ஒரு தவாபை உடையதாக இருக்குமேயானால் இந்த சூரத்துல் பக்கரா ஆல இம்ரான் இந்த இரண்டு சூறாக்களும் இரு மேக மூட்டங்களாக வரும். அவன் முன்னிலையில் இரு மேகங்கள் மேக மூட்டங்களாக வரும். அது எவ்வாறு வருமேயானால் பறவைகள் அணிவகுத்து வருவதைப் போல இவைகள் வரும். பறவைகளைப் போல இது அணிவகுத்து வரும். வந்து அது இந்த அடியானுக்காக வேண்டி தர்க்கம் புரியும் இறைவனிடத்திலே இந்த சூரா இரண்டும் ஆல இம்ரான் சூரத்துல் பக்கரா இந்த இரண்டு சூறாக்களும் இவனுக்காக தர்க்கிக்கும் என ரவாஹு முஸ்லிமிலே குறிப்பிடப்படுகின்றது. இது மிஷ்காத் என்பதில் ஃபி ஃபலாயில் குர்ஆன் என்ற பசலிலே வருகின்றது. இன்னும் சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃப் சூரா என்பது அதிலுள்ள ஆரம்ப 10 வசனங்களை எவர் மனனம் செய்கின்றாரோ அவர் அல்லாவினால் பாதுகாக்கப்படுவார் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்னும் எவனொருவர் யார் ஒருவர் குல்ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுகின்றாரோ அவர் குல்ஹுவல்லாஹ் சூறாவை ஒரு தரம் ஓதிரானேயானால் அவர் துலுதுல் குர்ஆன், குர்ஆனில் மூன்றில் ஒரு பங்கை முழுமையாக ஓதியவரின் அந்தஸ்தில் அவர் இருப்பார். யாராவது ஒருவர் குல்ஹுவல்லாஹ் சூறாவை ஒரு தரம் ஓதினால் அவர் குர்ஆனில் மூன்றில் ஒரு பங்கை ஓதியவராக இருப்பார். இன்னும் குல்ஹுவல்லாஹ் சூரத்தை எவர் ஒருவர் மூன்று தரம் ஓதுவாரேயானால் அவர் ஓர் குர்ஆனை ஓதி தவாப் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும். எவராவது ஒருவர் குல்ஹுவல்லாஹ் சூராவை மூணு தரம் ஓதினாரேயானால் அவருக்கு ஒரு குர்ஆனை அவர் ஓதி அவர் ஒரு குர்ஆனை முடித்த ஒரு சவாப் அவருக்கு கிடைக்கும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், எவர் ஒருவர் இதா ஜுல்ஜிலத், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா என்று வரக்கூடிய சூறாவை ஓதுகிறாரேயானால் அது குர்ஆனில் அரைவாசியை அவர் முடித்ததற்கு சமம். எவராவது ஒருவர் இதா ஜுல்ஜிலா அந்த சூறாவை ஓதினால் அதில் அவருக்கு குர்ஆனில் அரைவாசியை அவர் முடித்ததற்கு சமம் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருதயம் இருப்பது போல் குர்ஆனுக்கு ஒரு இருதயம் இருக்கின்றது சோழர்களே, அதுதான் யாசீன். யாசீன் என்பது மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது எப்படிப்பட்ட சூறா என்றால் அது குர்ஆனின் இருதயம் என கூறப்படுகின்றது. எவனொருவர் யாசீனை ஓதுகின்றாரே ஆனால் அவருக்கு மிகச்சிறந்த சிறப்புகள் உண்டு என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்னும் எத்தனையோ ஹதீதுகள் இந்த குர்ஆனை பற்றி இடம்பெறுகின்றது சோழர்களே. அதிலே ஒன்றுதான் இன்னல் குர்ஆன, நிச்சயமாக குர்ஆன் என்பது எல்கி சாஹிபஹு யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளில் இந்த குர்ஆனை உடையவர்களை அது சந்திக்கும். குர்ஆன் என்பது யார் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதி வருகின்றாரேயானால், யார் ஒருவர் குர்ஆனை அதிகமாக மரணம் செய்வாரேயானால் அது மறுமையுடைய நாளில் அவரை சந்திக்கும். ஹீன என்ஷக்கு அன்னு கபருஹு, அவருடைய கபரு பிளக்கப்படும் நேரத்திலே, குர்ஆனை ஓதி வரக்கூடியவரின் கபரு பிளக்கப்படும் நேரத்திலே இந்த குர்ஆன் அவரை சந்திக்கும். கர்ரஜுலி ஷாஹிபி, அவர் நிறம் மாறிய நிலையில் இருப்பார். இந்த குர்ஆன் அவரை சந்திக்கும் பொழுது அவர் நிறம் மாற்றம் அடைந்தவராக இருப்பார். அப்பொழுது அந்த குர்ஆன் கேட்கும் இவரிடத்திலே, ஹல் தஅரிஃபுனி, என்னை நீ அறிவாயா, என்னை உனக்கு தெரியுமா என இந்த திருக்குர்ஆன் அவரிடத்திலே கேட்கும். ஃபயகூலு லஹு, அதற்கு அவர் சொல்லுவார், மா அரிஃபுக்க, நான் உன்னை பற்றி அறியல்ல, எனக்கு உன்னை தெரியா என்று சொல்லுவார். அதற்கு அந்த குர்ஆன் சொல்லும், ஃபயகூலு அன சாஹிபுக்கல் குர்ஆன், நான் தான் குர்ஆன், நீ என்னை நீ அதிகமாக சுமந்தாயே, அதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என இந்த குர்ஆன் சொல்லும். அல்லதி அல்லு மௌத்துக்க ஃபில் ஹவாஜிர், இன்னும் நான் உன்னை பகல் நேரத்தில் நான் உன்னை தாய்க்க செய்தேனே, அந்த குர்ஆன் தான் நான். அஷ்ஹர்து லைலக்க, இன்னும் இரவில் நான் உன்னை கண்விழிக்க செய்தேனே, அந்த குர்ஆன் தான் நான் என இவரிடத்திலே அந்த குர்ஆன் கூறும். இன்னும் அந்த குர்ஆன் சொல்லும், வைன்ன குள்ள தாஜிரின், நிச்சயமாக ஒவ்வொரு வியாபாரியும் மின் வராய் திஜாரத்திகி, அவனுடைய வியாபாரத்திற்கு பின்னாலே அவன் இருக்கின்றான். இன்னக்கள் யோம, நிச்சயமாக இந்த நாளில் மின் வராய் குள்ளி திஜாரத்தி, நீ என் பின்னால் இருக்கின்றாய். இந்த உலகத்திலே நீ இந்த துனியாவிலே
என்னை நீ அதிகம் சுமந்ததினால் நான் இன்று உன் முன்னிலையிலே இருக்கின்றேன். கால இன்னும் அவருக்கு சொல்லப்படும் யூத்தில் மலக்கு பியமீனிகி, அந்த மலக்கு அவருடைய பட்டோலையை வழங்குவார். வல் ஹுல்தி பிஷிமாலிகி, இன்னும் அவருக்கு நல்ல பட்டோலையை, சுவனத்தை கொண்ட நல்ல பட்டோலையை அந்த மலக்கு அவருடைய வலது கையினில் வழங்குவார். இன்னும் வயூலவு அலா ரஸ்ஹி, இன்னும் அவருடைய தலையின் மேல் வைக்கப்படும் தாஜுல் வக்கார், தாஜுல் வக்கார் என்ற ஒரு கிரீடம் அவருக்கு அணிவிக்கப்படும். வயுக்ஸா வாலிதாஹு ஹுல்லத்தைனி, இன்னும் அவருடைய பெற்றோர்களுக்கு நகை அணிவிக்கப்படும். லா யகூமு லஹுமா அஹ்லு துன்யா ஃபயகூலானி பிம குஸீனா ஹாதா ஃபயகாலு யஹுது வலதுக்கும் அல் குர்ஆன. உடனே அந்த இடத்திலே கேட்கப்படும், இந்த இருவருக்கு நகைகள் அணிவிக்கப்பட்டிருக்கின்றதே, இவருக்கு எவ்வாறு அணிவிக்கப்பட்டது என கேட்கப்படும். அதுக்கு சொல்லுவார்கள், இவருடைய மகன் இந்த உலகத்திலே அவர் துனியாவிலே அதிகமாக குர்ஆனை மரணம் செய்தார், அதிகமாக குர்ஆனை ஓதினார், அதனால்தான் நாங்கள் அவருக்கு இதை அணிவிக்க இந்த நகை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுவார்கள். சும்மை காலு, பின்பு சொல்லப்படும் இக்ரா ஓதுங்கள். வஸ்அத் ஃபீ வஸ்அத், இன்னும் ஏறுங்கள். ஃபீ வயூலவு அலா ரசி தாஜில் வக்காரி, இக்ரா ஓதுங்கள். வஸ்அத் ஃபீ தரஜத்தில் ஜன்னா வகுர்ஃபத்திஹா, உங்களுடைய இந்த சுவனத்திலே உங்களுக்குரிய அறையில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு கூறப்படும். பஹுவஃபி சூதி மாதாமை எக்ரவு ஹாதா கான அவு தர்த்தீலா, அவர் இதை முறைவண்ணமாக ஓதியவராக அவர் ஒவ்வொரு தரஜாக்களுக்கும் சென்று கொண்டே இருப்பார் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்னும் சௌரர்களே, இதே போல் எத்தனையோ ஹதீதுகள் குர்ஆனை பற்றி இடம்பெறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவனே உங்கள் சிறந்தவன் என கூறுகின்றார்கள். எனவே நாங்கள் மட்டும் குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்காமல், நாங்கள் மட்டும் குர்ஆனை கற்றுக்கொள்வதில் நின்று விடாமல், அதனை கற்று நாங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையோ சிறப்புகளை இன்றைய புகாரி ஷரீஃபிலே கூறப்பட்டது, அதிலிருந்து சிலதை உங்கள் முன்னிலையில் எடுத்துத் தரலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அவனுடைய கலாமாக இறக்கினான், அவனுடைய பேச்சாக இறக்கினான். அதன் காரணத்தினால்தான் இந்த குர்ஆனுக்கு இவ்வளவு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது சௌர்களே. அது மட்டுமல்ல, இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தை பற்றியும் சில ஹதீதுகள் இடம்பெற்றது. இன்று ஓதப்பட்ட புகாரி ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தை பற்றியும் இன்று சில ஹதீதுகள் இடம்பெற்றது. அதிலிருந்து சிலதை உங்கள் முன்னிலையில் வைக்கலாம் என நினைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வானவர்கோன் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அவர்களால் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குகின்றது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே, இன்றுடன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு பூரணமாகிவிட்டது என ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு ஓர் வசனத்தை இறக்குகின்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். அழைத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய அருமை சஹாபா தோழர்களே, இன்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவினால் எங்களுடைய மார்க்கம் பூரணமாகிவிட்டது. இன்று அல்லாஹு தஆலா எங்களுடைய மார்க்கத்தை பூரணமாக்கிவிட்டான். இன்றுடன் எங்களுடைய மார்க்கம் முடிவு பெற்று விட்டது என தன்னுடைய சஹாபாக்கள் மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே சஹாபாக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்னும் சஹாபாக்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் மட்டும் மிக கவலையாக இருந்தார்கள். அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் உடனே தங்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு சென்று தங்களுடைய கதவை பூட்டிவிட்டு அவர்கள் இரவும் பகலுமாக அழுது கொண்டே இருந்தார்கள். இவர்கள் அழுவதை ஏனைய சஹாபாக்கள், வெளியில் இருந்த சஹாபாக்கள் சிலர் கேட்டார்கள். உடனே அந்த அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்களே, எங்களுடைய மார்க்கம் இன்னுடன் பூரணமாகிவிட்டது.
எங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். நாங்கள் எல்லோரும் மிக சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் நீங்கள் மட்டும் கவலையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய அருமை சஹாபா தோழர்களே, என்னுடைய அருமை தோழர்களே, உங்களுக்கு தெரியாதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தது இந்த மார்க்கத்தை இந்த தீனை பூரணமாக்கத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். அவர்கள் இதன் காரணத்திற்காகத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவருடைய மார்க்கம் இன்று அவர்களுடைய மார்க்கம் பூரணமாகி விட்டதென்றால் அவர்கள் எங்களை விட்டும் பிரியப் போகின்றார்கள், அவர்கள் எங்களை விட்டும் மறையப் போகின்றார்கள் என அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் ஏனைய சஹாபாக்களிடத்திலே கூறினார்கள். உடனே அங்கிருந்த சஹாபாக்கள் அனைவரும் சேர்ந்து அழ ஆரம்பித்தார்கள். இன்னும் அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்களுடைய வீட்டுக்கு வெளியிலே இருந்த சஹாபாக்கள் சிலர் இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களுடைய சஹாபா தோழர்களுக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை, அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள், மிக சத்தமாக அழுது கொண்டிருக்கின்றார்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிறம் மாறியது. இவ்வாறு கேட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறம் மாறியது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை அழைத்து கொண்டு அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்களுடைய வீட்டிலே வந்தார்கள். வந்து பார்த்தார்கள், சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். உடனே கேட்டார்கள், லிமத் தபுக்கி, ஏன் அழுகின்றீர்கள் சஹாபாக்களே என கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் அதுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இன்ன அபாபக்கர், நிச்சயமாக இந்த அபாபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யகூலு சொன்னார்கள், இன்னி சமயத்து மின் ஹாதிஹில் ஆயத்த ராயிஹத்துன் வஃபாத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அல் யௌமு அக்மல் துலக்கும் தீனுக்கும் என்ற இந்த ஆயத்து நீங்கள் எங்களை விட்டும் பிரிவதை காட்டுகின்றது நாயகமே என்று இந்த அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் கூறுகின்றார்கள் நாயகமே, அதனால் தான் நாங்கள் அழுது கொண்டிருக்கின்றோம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சதக்க அபுபக்கரின் ஃபீமா கால், அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உண்மை சொல்லிவிட்டார்கள், அவர்கள் சொன்னதில் உண்மை இருக்கின்றது. இது வக்கது கருப இர்த்திகாலி மின் பைனுக்கும், இன்னும் நான் உங்களிடமிருந்து விடைபெறும் காலம் நெருங்கிவிட்டது. வஹாதா இஷாரத்து இன்ன அபா பக்ர ஆலும் சஹாபா, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்களை காட்டி சொன்னார்கள், என்னை புரிந்து கொண்ட சஹாபிகளில் இந்த அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்களே என்னை மிக 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 நன்றாக புரிந்து கொண்டவர்கள் என அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை கேட்டதும் அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் சத்தம் போட்டு அழுதார்கள். இன்னும் அவர்கள் அழுது அழுது மயங்கி விழுந்து விட்டார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னதும் அங்கிருந்த அனைத்து சஹாபாக்களும் அழ ஆரம்பித்தார்கள். பலம்மா சபி அபுபக்கரின் தாளிக்க சாஹ ஷேகத்தன் வஹர்ற மகைசன் அழகி வர்த்தயுதா அழகி என்றது அல்லாஹு தாலா வர்த்தசல் அஸ்ஹாப, இன்னும் சஹாபாக்கள் உறுதி பூண்டார்கள். வஹாபு பி அஜ்மாஹிம் வபகௌ புகான் சதீதா, இன்னும் அதிகமாக எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து அழ ஆரம்பித்தார்கள். இவர்கள் அழுவதை பார்த்து ஹத்தா பக்கத்தில் ஜிபாலு, மலைகள் அழுதன. இந்த சஹாபாக்கள் அழுவதை பார்த்து மலைகள் அழுதன. இன்னும் வல் அஹ்ஜார, கற்கள் அழுதன. வல் மலாய்கத்து பிஸ்ஸமாவாத்தி, இன்னும் வானத்தில் உள்ள மலக்குமார்கள் அழுதார்கள். வபக்கத்தி தூது, புழு வர்க்கங்கள் அழுதன. வல் ஹயவானாத்து, இன்னும் மிருகங்கள் அழுதன. பில் பிராரி வல் பிஹாரி, கடலில் தரையில் வாரக்கூடிய மிருகங்கள் அனைத்தும் இவர்கள் அழுவதை பார்த்து அழுதன. சும்ம பின்பு ஆஷபாத நுசூலி ஹாதிகள் ஆயத்தி, இந்த ஆயத்து இறங்கியதன் பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 81 நாள் இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்டார்கள். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் எங்களுக்கு ஹுப்பு வர வேண்டுமென்றால், அவர்களை நாங்கள் முழுமையாக ஏற்று நடக்க வேண்டுமென்றால், நாங்கள் முதலில் அவர்களை பற்றிய அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்தால்தான் அவர்களுடைய
கால அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்ததையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கூட்டத்தில் நாங்கள் ஆகுவோம். அப்பொழுதுதான் அவர்களை புரிந்து எங்களால் அமல் செய்ய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சரித்திரம் இங்கே இடம்பெறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரியப்போகும் நிறையில் சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்து ஒரு ஹுத்துபா ஒன்று நடத்துகின்றார்கள், ஒரு பிரசங்கம் ஒன்று நடத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலி அவர்களை கூப்பிட்டு சொல்கின்றார்கள், அலி ரலி பிலால் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொல்கின்றார்கள், பிலால் ரலி அவர்களே தொழுகைக்காக பாங்கு சொல்லுங்கள். அதுக்கு பிலால் ரலி அவர்கள் பாங்கு சொல்கின்றார்கள். உடனே இரண்டு ரக்காத் தொழுகைகளை அவர்கள் தொழுகின்றார்கள். தொழுது முடித்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் பிரம்மாண்டமான ஓர் இதயங்கள் நடுங்கக்கூடிய ஓர் உரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்துகின்றார்கள். அந்த இடத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டங்களில் நான் யாருக்காவது ஏதாவது அநீதி இழைத்திருந்தால் அவர்கள் என் முன்னிலையிலே நின்று சொல்லுங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்களிடத்திலுமே கேட்கின்றார்கள். அதற்கு யாரும் அங்கே முன் வரவில்லை. உடனே அங்கிருந்த உக்காசா சஹாபி என்பவர்கள் முன்னிலையில் எழுந்து நின்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் உங்களுடன் உஹத் யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் ஓர் குதிரையில் நீங்கள் இருந்தீர்கள், நானும் உங்கள் குதிரையின் பக்கத்தில் நானும் இருந்தேன். அப்பொழுது நீங்கள் அந்த குதிரையை நீங்கள் விரைவுபடுத்துவதற்காக, அந்த குதிரையை நீங்கள் அதனுடைய வேகத்தை அதிகமாக்குவதற்காக தங்கள் சாட்டையை ஓங்கி அதற்கு அடித்தீர்கள், அதற்கு அடிக்க முற்பட்டீர்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய சாட்டை என்னுடைய முதுகில் பட்டுவிட்டது, அதற்காக நான் உங்களை அடிக்க வேண்டும் நாயகமே என அந்த உக்காசா சஹாபியானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேண்டினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா பிலால், பிலாலே, நீங்கள் சென்று என்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த சாட்டையை நீங்கள் எடுத்து வாருங்கள் பிலாலே என பணிக்கின்றார்கள். உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே ஃபாத்திமா நாயி அவளுடைய வீட்டுக்கு சென்று அங்கிருந்த சாட்டையை கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது உக்காசா சஹாபி அவர்கள் கூறுகின்றார்கள், நாயகமே, நீங்கள் எனக்கு அடிக்கும் பொழுது நான் உடம்பில் உடை இல்லாதவாறு நான் வெறும் மேனியாக நின்று கொண்டிருந்தேன், நானும் உங்களை அவ்வாறு தான் அடிக்க ஆசைப்படுகின்றேன் என கூறினார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான அந்த ஆடையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களைகின்றார்கள். களைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் உங்களுடைய தண்டனைக்குரிய குற்றத்தை, நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் நான் செய்த பாவத்தை என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். உடனே அங்கிருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுப்புகின்றார்கள், யா உக்காசா, அருமை சஹாபி அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன் நான் இதனை வாங்கிக் கொள்கின்றேன், எனக்கு அடிங்கள் என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா அலி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, நீங்கள் உட்காருங்கள், உங்களுடைய இடத்தை அல்லாஹு தஆலா அறிந்து விட்டான், நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழும்பி கேட்கின்றார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரு கண்களான இரு பேரப்பிள்ளைகள், யா உக்காசா, உக்காசா சஹாபி அவர்களே, எனக்கு நீங்கள் அடிங்கள் என கூறுகின்றார்கள். அதற்கு உக்காசா சஹாபி அவர்கள் கேட்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா ஹசன், யா ஹுசைன், என்னுடைய இரண்டு பேரப்பிள்ளைகளே, நீங்கள் இருவரும் இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்தஸ்தை பொருந்தி கொண்டான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிப்பதற்காக உக்காசா சஹாபி அவர்கள் சாட்டையை வாங்குகின்றார்கள். வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிப்பதற்காக அவர்கள் கிட்டே செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வருகின்றார்கள். வரும்பொழுது அந்த உக்காசா சஹாபியானவர்கள் அந்த சாட்டையை தூக்கெறிந்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமேனியிலேயே முத்தமிடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமேனியிலே அவர்கள் முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டு விட்டு கூறுகின்றார்கள், ஃபிதாக்க ரூஹி யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிர் உங்களுக்கு அர்ப்பணம் நாயகமே, நீங்கள் யாருக்கும் இதுவரை அநீதி இழைத்ததில்லை நாயகமே, உங்களை நான் முத்தமிடுவதற்காகத்தான்
நான் இவ்வாறு நான் ஒரு நாடகத்தை நிகழ்த்தினேன் நாயகமே என்று கூறுகின்றார்கள். அந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாரா எனும் கூறுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அவருடைய வாயினால் மொழிகின்றார்கள். உடனே மிக்க சந்தோஷம் அடைந்தவர்களாக அன்று அங்கிருந்த சஹாபாக்கள் அனைவரும் மிக்க சந்தோஷமாக அந்த உக்காசா சஹாபியானவர்களை வாழ்த்தி அவர்கள் எல்லோரும் புதிகழ்த்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த சஹாபாக்கள் மிகவும் மிகவும் அன்பாக இருந்தார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்திருந்தும் அவருடைய அகமியத்தை தெரிந்திருந்தும் அவர்களை பற்றிய ஒரு சிந்தனை இல்லாமல் அவருடைய சுன்னத்துக்களை எடுத்து நடக்காமல் அவர்களுடைய அவர்கள் பலதாக்கியதை அவர்கள் எதை சுண்ணத் என்று சொன்னார்களோ அதை நாங்கள் விட்டுவிட்டு எதை அவர்கள் தடுத்தார்களோ அதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சொன்ன அவர்கள் அனுமதித்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கூட்டத்தில் நாங்கள் ஆகுவோம். இன்னும் இறைவன் ஹக்கு சுபஹான உ தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும்பொழுது சொல்கின்றான், மா அர்சல்நாக்க இல்லா ஷாஹிதம் வ முபஷிரம் வ நதீரா. நபியே நாயகமே, நாங்கள் உங்களை அனுப்பியதெல்லாம் ஷாஹிதாகவும் சாட்சியாளராகவும் இன்னும் முபஷிரம் வ நதீரா, இன்னும் ஒரு நேர்ச்சையாகவும் இன்னும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் தான் நாங்கள் உங்களை அனுப்பினேன் என அல்லாஹு தாலா கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கே அல்லாஹு தாலா ஷாஹித் என்று கூறுகின்றான். ஷாஹித் என்றால் சாட்சி சொல்லக்கூடியவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாளில் ஒவ்வொருவரை பற்றியும் சாட்சி சொல்வார்கள். அதுக்காகத்தான் அல்லாஹு தாலா ஷாஹித் என்று சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டும் எங்கள் கண்களை விட்டும் மறைந்திருக்கின்றார்களே தவிர அவர்கள் அழிந்து மண்ணோடு மண்ணாகவில்லை சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். இவர் இவ்வாறு நடந்தார், இவர் இவ்வாறு நடந்தார், இவர் என்னுடைய சுன்னத்தை பேணி நடந்தார், இவர் என்னுடைய சுன்னத்தை பேணவில்லை, இவர் என்னை புறக்கணித்து நடந்தார் என ஒவ்வொருவரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணத்திற்காக ஒருவர் ஒரு களவை செய்து விட்டால், ஒருவர் ஏதாவது ஒன்றை திருடிவிட்டால் உடனே அதை இன்னொருவர் பார்த்து விட்டால் அவர் அவரை கூட்டிச் சென்று நீதவானிடத்திலே முறையிடுவார். முறையிட்டதும் நீதவான் கேட்பார், நீங்கள் இவர் திருடியதை நீங்கள் பார்த்தீர்களா என கேட்பார். அதற்கு இவர் சொல்லுவார், ஓம் நான் பார்த்தேன் என்றால் அந்த நீதவான் அடுத்த பேச்சு பேச மாட்டார், உடனே அதை ஏற்றுக்கொள்வார். இல்லை, ஒரு நாலு பேர் சொல்லி நான் கேட்டேன், இவர் திருநின்று நாலு பேர் பேசிட்டு இருந்தா அதை நான் கேட்டேன்னு சொன்னால் அதை நம்ப மாட்டான். அதே மாதிரி தான் அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாஹித் சாட்சியாளர் என்று கூறுகின்றான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எவ்வளவு ஹுப்பை வைக்க இயலுமோ, எங்களால் எவ்வளவு அவர்களில் அன்பை வைக்க இயலுமோ அவ்வளவு நாங்கள் வைக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த புகாரி ஷரீஃபை நாங்கள் எதற்காக ஓதுகின்றோம்? இன்னும் மௌலிதுகளை எதற்காக ஓதுகின்றோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயினால் சொன்ன பொன்மொழிகளை ஓதித்தான் நாங்கள் இந்த புகாரி ஷரீஃபிலே நாங்கள் பயன்பெறுகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் செய்வது மார்க்கம், அவர்கள் செய்ததை நாங்கள் செய்வது மார்க்கம், அவர்கள் அங்கீகரித்ததை நாங்கள் செய்வது மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது செய்தாலும் அது மார்க்கத்தில் இருந்தே செய்வார்கள். இந்த புகாரி ஓதப்படுகின்றது என்றால் இந்த புகாரியில் கூட நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் வந்த பொன்மொழிகளைத்தான் நாங்கள் ஓதுகின்றோம். இதனால் எங்களுக்குத்தான் நன்மை அதிகரிக்குமே ஒழிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை சகோதரர்களே. எனவே இந்த புகாரி மஜ்லிஸில் நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். இதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னும் இதற்கு எங்களால் முடிந்த தவறுக்களை நாங்கள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையினை முடித்துக் கொள்கின்றேன். வாஹர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கம். அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.